இந்த சுறுசுறுப்பான காலைப்பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்க கேட்கக்கூடிய அனைத்து வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், இருப்பியல் வாஸ்து வல்லுநருமான டாக்டர் வரம் டி. சரவணாதேவி மேடம். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் நற்பவிமா. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார், நன்றி. உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நற்பவி சொல்லுங்கம்மா. இருப்பியல் வாஸ்து அப்படின்ற ஒரு மேஜிக்கலான மிராக்கலான சப்ஜெக்ட் மூலிமா நேரடியாக போயும் நீங்கள் நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, நேரலையிலும் எங்களுக்காக சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கீங்க, நிறைய புரிதல் ஏற்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாமா. ஒரு வீடு ரொம்பவே அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளிப்புற தோற்றத்தை பார்த்துட்ட பிறகு, அந்த வீட்டுக்கு போன பிறகு, ஒரு வாடகைக்கோ சொந்தமாக வாங்கி போன பிறகு, போன ஒன்று ரெண்டு நாட்களில் இல்லைனா ஒன்று ரெண்டு மாதங்களில் வந்துட்டு பிரச்சனைகள் தொடங்குறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இருப்பியல் வாஸ்து 369 படி நீங்கள் தீர்வுகள் கொடுத்துட்ருக்கீங்களா? நிச்சயமாங்கம்மா. ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு வீடு பார்த்திங்கன்னா, அந்த வீடு கட்டி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர், அதாவது கையை மேலே தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த வந்து டைட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும், கூடுதலாக பண வரவுலாம் அங்கே வந்து அப்படியே என்ன நிலையில் இருந்தாங்களோ அடுத்த லெவல் போகாமல் அப்படியே நின்று போகிற ஒரு சூழ்நிலையும், பெண்கள் அந்த வீட்டோட பெண்களில் முதல்ல வந்து அம்மாவுக்கு ஒரு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் வந்து இறந்துடுறாங்க. அதன் பிறகு அவங்களோட பொண்ணுக்கும் அதே நிலைமை வருது. அது அந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா இந்த வடமேற்கு, ஏன்னா இந்த வடமேற்கு அப்படிங்கிறது நகர்த்தும் உறுப்புகள், நரம்பு மண்டலத்தை வச்சுருக்கு. அப்போ இந்த ரெண்டு பாதிப்புகளை அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. இதில் ஆக சிறந்த வாஸ்து வல்லுநரோட பிளானில் கட்டப்பட்ட வீடு அது. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், இதை போல் நீங்கள் இந்த பிளானில் கட்டியிருக்கும் போது அவர்கிட்ட இந்த இதுக்குண்டான ரீசனை நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அவங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. இந்த இடத்துல அந்த வீட்டில் என்ன பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா, அந்த அதாவது அந்த ரெண்டு போர்ஷனாக கட்டியிருக்க அந்த வீட்டில் கீழ் போர்ஷனில் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து நல்லா தான் இருந்திருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் நல்ல லைஃப் அவங்களுக்கு போயிட்டுருக்கு. அதுவே அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே மாறி போகும் பொழுது இந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த அவங்க கேட்குறாங்க, ஒரே போர்ஷன் ஒரே மாதிரி கட்டப்பட்ட வீடு தான், ஏன் கீழே இருக்கும்போது எனக்கு நல்லா இருந்தது, மேலே வரும்போது எனக்கு ஏன் பாதிப்பு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு புரிதலோட ரெண்டு விஷயங்கள் அங்கே வந்து மேலே வீட்டுக்கும் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வீட்டுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத அவங்களுக்கே புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைச்சிது. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு மனைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஒரு புரிதலை கொடுக்க முடிஞ்சது. அது போலவே காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் அவங்க என்ன தவறு பண்ணி நடந்திருக்காங்க, அங்கே என்ன பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் அவங்க வீட்டோட 360 டிகிரி 16 பிரிவுகள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்குங்கிறது நேரடியாக அவங்க வீட்டுக்கு நான் கன்சல்டேஷனுக்கு போகும்போது குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதை சரி செய்யும் பொழுது அங்கே என்ன ஒரு நல்ல முன்னேற்றம் மாற்றம் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியுது. கூடுதலாக இந்த இடத்துல வந்து தொடர்ந்து இது போன்ற நோய்கள் வந்து தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்த வியாதிகளே தொடர்ந்து வரும்பொழுது உடனே சுற்றுப்புறத்தில், அதாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாட்டும் நம்மளோட உறவுகளோ நட்புகளோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வீடு சரியில்லை நீங்கள் வீட்டை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில தான் அவங்க இருந்து என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த வீட்டை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வீடு என்ன தவறுதலில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி சரி பண்ணிட்டா தாராளமாக இந்த வீட்டில் நீங்கள் குடியிருக்கலாம். இந்த வீட்டில் இனி வந்து இந்த நோய்களுக்கு உண்டான தீர்வுகளை நம்மளால் சரவணாதேவி இருப்பியல் 369 படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆணித்தரமான ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அது மேலோட்டமாக நீங்கள் இதை செய்யுங்க, இதை செஞ்சீங்கன்னா சரியாயிரும் அப்படிங்கிற விதத்தில் இல்லாமல் அந்த அவங்களுக்கு உண்டான புரிதலோட அந்த விஷயத்தை அங்கே நான் பதிய வைக்கும்பொழுது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கோ இல்லை இனி இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி கொடிய நோய்கள் தாக்காத வண்ணம் இந்த வீட்டை வந்து பாதுகாத்து கொடுக்க முடியும். ஒவ்வொரு வீட்டையும் சரவணாதேவி இருப்பியல் 369 படி, ஏன்னா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மூன்றாவது தான் நம்ம ஐஸ்வர்யத்தை கொண்டு வரோம். அப்போ அந்த ஆயுள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் இந்த இருப்பியல் வாஸ்து வச்சுருக்கு. கூடுதலாக ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் வச்சுருக்கு, அதன் பிறகு ஐஸ்வர்யம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கைக்கு தேவையான
இன்னும் பேலன்ஸ் உள்ள இந்த 16 பிரிவுகளும் கொடுக்கக்கூடிய 16 செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய வாய்ப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. சரவணாதேவி இருப்பியல் 369 படி கரெக்ஷன் பண்ணும்பொழுது இதில் 100% வெற்றியாளர்களை உருவாக்க முடியும். ஓர் இரண்டு பேர் தவறுகிறார்கள் என்றால் அவங்களோட நம்பிக்கை இல்லாமல் ஒரு காரணம் இருக்கலாம், இல்லைனா சொன்னபடி சரியாக செய்யாத ஒரு நிலையில் இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்தில் வேணால் ஒருத்தர் ரெண்டு பேர் தவறலாம் என்றவர் மற்றவர்கள் எல்லோருமே பர்ஃபெக்டாக சொல்லக்கூடிய விஷயத்த பர்ஃபெக்டாக செய்கிறவங்களுக்கு அதை நல்ல முன்னேற்றம், அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு, சூப்பரான ஒரு நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாவற்றையுமே சரவணாதேவி இருப்பியல் 369 படி கரெக்ஷன் பண்ணும்போது பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஓகே, வாஸ்து ரீதியான மாற்றங்களை கொண்டு வரும்போது குறிப்பிட்ட விஷயம் மட்டும் கிடையாம எல்லா விஷயங்களுமே ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இப்போ அவங்க கூப்பிட்டது வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஜென்ரேஷன்லேயும் இந்த மாதிரி எங்களுக்கு தொடர்ந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து வீட்டை மாத்திருங்க, வீடு சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில என்னை கூப்பிட்டு செக் பண்ணும்போது அது அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. ஏன்னா பெண் வந்து அங்கே வந்து இந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆண் வந்து ஃப்ரோசன் சோல்டர் அப்படிங்கிற அந்த வடமேற்கு பிரச்சனையில் இருக்காங்க, பெண்கள் பாதிக்கப்பட்டது தென்கிழக்கு. அப்போ இந்த ரெண்டு விஷயத்து ரெண்டு பகுதிகளும் மோஸ்டாக வந்து எல்லா இடங்கள்லையும் பார்க்கக்கூடியது இந்த வடமேற்கு தென்கிழக்கு பிரச்சனையை தான் பார்க்குறேன். இதில் வந்து பக்கத்து வீட்டோட இப்போ தென்கிழக்கில் இது போல் இல்லாமல் பக்கத்து வீட்டோட காம்பவுண்டு போட்டு நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம், நம்ம வீட்டுக்கு காம்பவுண்டு போட்டிருக்கோம், காம்பவுண்டுக்கு வெளியில் பக்கத்து வீட்டு வடகிழக்குன்னு சொல்லி ஒரு போட்டிருக்க ஒரு போர்வெல்லோ ஒரு சம்போ இந்த வீட்டுக்கு தென்கிழக்கு பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கு. அப்போ அதை வந்து நமக்கு அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணாமல் நம்ம வந்து நம்மளோட வீட்டோட கிராவிட்டியை சவுத் சைடில் எப்படி லாக் பண்ணால் அந்த பாதிப்பு நம்ம எடுத்துக்க முடியாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளோட கரெக்ஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணி கொடுக்குறேன். நிச்சயமாக எல்லா இடங்களிலுமே நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தோட என்னை நம்பி செய்கிறவர்களுக்கு எல்லோருக்குமே நிறைவான நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த இருப்பியல் மூலமாக என்னால் பார்க்க முடியுது. இதையெல்லாம் எனக்கு தந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நற்பவி. நிச்சயமா, நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். நற்பவி சொல்லுங்க சார், உங்களோட பேர் என்ன சார், இங்க இருந்து கூப்பிடுறீங்க? வடகிழக்குல வந்து ஜனல வச்சிருக்கீங்க மேடம், அது ஜனல எடுத்துட்டு கதவு சின்னதா வச்சுக்கலாங்களா? இங்க ஜன்னல் வைக்கிறது கதவு வைக்கிறதுல எல்லாம் வாஸ்து இல்லைங்க, சரிங்களா? நான் பேசிட்டு இருக்கிறது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட்டு, இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லி உலகமே இன்னைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. அதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியில் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அதன் பிறகு உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் அது பக்கத்து வீடாக இருந்தாலும் அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அந்த இடத்துல மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதன் பிறகு இந்த ஜன்னல் கதவுகளுக்கு வரலாம். இதில் உங்களுக்கு அந்த கதவு மாற்றி வைக்கிறதுனால ஜன்னல் மாற்றி வைக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது, அதனால் தாராளமாக செஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த நான் சொன்ன இந்த விஷயத்தை நான் பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்கள் வீட்டோட ஒப்பிட்டு பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஏன்னா எல்லாருமே புரிஞ்சிக்கிற மாதிரி சிம்பிளாக எளிமையாக தான் சொல்லிகிட்ருக்கேன். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பாத்துட்டு இருக்கது நேரம் நல்ல நேரம், சொல்லுங்க சார். டெக் பாசல் வீடுங்க. ஓகேமா, நற்பவிமா உங்களோட பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் கோபி சைடு மலைப்பழையம் பேசிக்கிறேன். ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம், கொஞ்சம் சத்தமா பேசலாம். சரிங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவிங்க, எங்க வீடு வந்து டெக் பாசல் வீடுங்க மேம். அது வந்து எங்களுக்கு இல்ல, அம்மா வீட்டுல வந்து நாங்க இருக்கிறோம். அது வந்துங்க தெற்கு வாசல் வீடு, கொஞ்சம் வந்து பள்ளமா இருக்குதுங்க, தெற்கு வந்து கொஞ்சம் இறக்கமா இருக்குது, படி வந்து 3 படி ஏறிட்டு மேல வரணும் வீட்டுக்குள்ள. சரி, அதான் அப்ப வந்து தெற்கு, அதாவது உங்களுக்கு வருமானம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்கு, வந்த வருமானம் சேவிங்ஸ் அப்படிங்கறது இருக்குங்களா? வந்த வருமானம் ஓரளவுக்கு வருதுங்க மேம், அது சேவிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா படிப்புல வந்து எந்த காலேஜ் போனாலும் பக்கத்துல போறோம் காலேஜுக்கு, அப்புறம் அது விலகி வந்துருது. இப்படியே தான் இந்த 2 வருஷமும் இப்படியே தான் காலேஜுக்கு வந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. யாருக்கு வருமானம்னா, நாங்க வந்து கூலிக்காரர்தான். இல்ல யாருக்கு, இந்த வாஸ்து வந்து கூலிக்காரங்க பணக்காரங்களுக்கு வேற வேற மாதிரி எல்லாம் வேலை பார்க்கல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், யாருக்கு இந்த நிலை இருக்குன்னு நான் கேக்குறேன். என் பையனுக்கு மேம்,
அப்ப அதாவது நான் சொல்றது வடகிழக்கும் தென்மேற்கும் தென்மேற்குல 22 டிகிரியும் வடகிழக்குல 22 டிகிரியும் உங்களோட மகனுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பகுதிகள். அப்ப அது பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி தடைகள் நிச்சயமா உருவாகிட்டு இருக்கும். இது நேரடியா வந்து உங்க வீட்டை செக் பண்ணி தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியுமா? இதுல வந்து பொதுவான கருத்துக்களை வெளியே பொதுவான இப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் விளக்கமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க சப்ஜெக்ட். அதாவது நமக்கு ஏன் இந்த நிலை இருக்கு அப்படிங்கறத தெற்கு பள்ளமா இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில இது போல எதையுமே நம்மளால அடுத்த லெவல் கொண்டு போக முடியலங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறதுல ஒரு விஷயமும் கிடையாது. அப்ப அந்த இதை வந்து செக் பண்ணணும், உங்க வீட்டை வந்து 360 டிகிரிக்குள்ள செக் பண்ணி எந்த இடத்துல என்ன பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத அதை கரெக்ட் பண்ணும் போது நிச்சயமா இந்த நிலை மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. தேவைப்பட்டா என்னோட நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. பொதுவாக நீங்கள் ஒரு கிளைண்ட்டை போய் சந்திக்கும் போது வாஸ்து ரீதியான மாற்றங்கள், இருப்பியல் ரீதியான மாற்றங்களை தாண்டி அவங்களோட மேரேஜ் டேட் சரியாக வர அமைஞ்சிருக்கா, அது எப்படி நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்விட்ச் போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நேரலையும் பல முறை எங்களுக்காக அந்த விஷயங்களாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு வாழ்வியல் செய்தியாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நிச்சயமாங்க. திருவே தாயே ஆண்டாலே, ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே, அருளும் அழகே ஆண்டாலே, நின் மலரடி சரணம் சரணம் அம்மா, எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. சொல்லுங்கம்மா. அதாவது நம்ம வந்து நேரடியாக போகும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட மேரேஜ் டேட்டு, மற்றபடிக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அவங்க நேமோட நியூமராலஜி என்ன பண்ணிகிட்ருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கூடுதலாக நிறைய நம்ம வந்து சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாலுமே எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து லாங் சைஸ் நோட் போட்டு நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸ் வந்து க்ரீன் பென் எழுதுறது, இது மாதிரி ஒரு அதாவது பண்டில் பண்டிலாக அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நான் அந்த நம்பர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு வேலை பார்க்குது. ஏன்னா நான் கொடுக்குறது அந்த நம்பர்ஸ் எதுக்காக கொடுத்தனோ அதை தாண்டி அந்த நம்பர் அவங்களுக்கு வேலை பார்க்குது. இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் தான். இருந்தாலுமே நம்மளோட நேயர்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, உங்களோட பூஜை அறையில் உங்களோட நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து சின்ன ஒரு முயற்சி எடுத்து அடுத்த லெவல் போனால் கூட எங்களுக்கு கண் திருஷ்டினால் நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் எதிர்ப்புகள் இருக்குது. எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியும் மற்றவங்க எங்களுக்கு க்ரியேட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு வீடுகளையும் சின்னதாக, ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக லக்ஷ்மி நரசிம்மர் படம் வச்சு நெய் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க. இது போன்ற தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது. அதாவது தனி நரசிம்மர் வைக்கக்கூடாது, ஆனால் லக்ஷ்மியோட கூட உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை நம்ம வீட்டில் வச்சு நெய் தீபம் ஏற்றும் பொழுது நம்மளோட இது எதிர்ப்புகள் வழக்குகள் நமக்கு எதிரடியாக யார் எந்த பிரச்சனைகள் நமக்கு ஒரு வாக்குவாதம் எது இருந்தாலுமே அது எல்லாமே அந்த நெகட்டிவ் வைப்ஸை வந்து இது வந்து கிளியர் பண்ணிடுது இந்த நரசிம்மர் வழிபாடு. அது நரசிம்மருக்கு உண்டான மந்திரங்களும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், இல்லாத யூடியூப்பில் கேட்கலாம். இது ஒரு விதமாக இருந்தாலுமே கூட ஒவ்வொரு வீடுகளுமே நான் ஏற்கனவே சொன்னது போல் சால்ட்டு போட்டும் ஸ்வீட் செஸ்ட்நட் அப்படிங்கிற மலர் மருந்தும் பயன்படுத்தி வீட்டை மாப் பண்ணுங்கள். குளிக்கிற தண்ணியில் ஏற்கனவே கல் உப்பு சொல்லியிருக்கேன், கூடுதலாக நீங்கள் வந்து ஏலக்காய் பொடியை இந்த தண்ணியில் குளிக்கிற அதாவது குளித்து முடிச்சுட்டு ஒரு 4-5 மக்கு தண்ணி இருக்கும்போது அந்த அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு குளிக்கிறது உங்களோட ஆறாவை கிளென்சிங் பண்ணுறீங்கிறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்கும். இது போல் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது நல்ல முன்னேற்றம், எதிர்காலத்தில் சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்பு, இருப்பியல் படி வீட்டை மாற்றிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஓகே, நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் அதுவும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய மாற்றங்கள்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அது நிச்சயமாக பல பெரிய வித்தியாசங்களை வாழ்க்கையில் நிச்சயமாக நாளை என்பதில்லை நரசிம்மன் இடத்தில் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே அப்படின்னு சொல்லி நரசிம்மரோட பாடல்களை பாடுங்க. வெற்றி அடையுங்கள். நன்றி. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வெளியில உள்ள மேடு பள்ளங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப சிரமத்துல தான், தொழில் பண்ணா தொழில் ஜெயிக்க முடியலீங்க. அப்புறம் எப்படிங்கன்னு கேள்வி கேக்குறீங்களே, நியாயமா? உங்க இதுதான் என்னோட குருநாதர் 26 ஆண்டுகள் ஆய்வு செய்து
எனக்கு கொடுத்த இந்த பொக்கிஷத்தை இந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு இடங்களிலும் நேரடியாக போய் அந்த விஷயங்கள்லேருந்து, அதாவது இந்த பாதிப்பை கொடுத்துட்டு இருக்க இந்த கிராவிட்டியிலேருந்து அவங்கள தப்பிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது பிரபஞ்சம். அப்போ இந்த இடத்துல வந்து இது போல இருந்தால் இந்த விஷயம்தான் நடக்கும் அப்படிங்கிறது அவர் கொடுத்த அந்த 16 பிரிவுகளுக்கு உண்டான பலன்களை ஒவ்வொரு நாளும் நான் வந்து உணர்றேன். குறிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். தென்மேற்கு தெற்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரி ஒரு வீட்டில் பாதிச்சிருக்கும் போதும், தென்கிழக்கு தெற்கு அப்படிங்கிற அந்த 22 டிகிரியும் இப்போ ரீசண்டாக நான் ஒரு வீட்டில் பாதிப்பை பார்த்தேன். அந்த வீட்டில் இப்போ சென்ற வாரம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 2 காலும் இது மாதிரி வளைஞ்ச மாதிரி. அவர் வந்து அந்த கால்களோட பகுதி எதுன்னு சொல்லி இது வரைக்கும் எல்லோரும் சொன்ன பகுதியிலேருந்து மாறுபட்ட கருத்தாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அந்த விஷயத்த நான் இப்போ பார்த்தேன் நேரில். இது போல் கிராவிட்டி இருப்பியல் அப்படிங்கிறது முழுக்க அதாவது மேடு பள்ளங்களை தொடர்பான விஷயம். இது ஒவ்வொரு வீட்டுக்கும் அது அடுத்தவங்களோட சைட்டாக இருக்கலாம், அடுத்தவங்களோட வீடாக இருக்கலாம், அடுத்தவங்களோட தோட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒவ்வொரு திசைகளிலும் உள்ள பகுதியை நம்மளை பாதிக்குது. அப்போ பஞ்சாயத்து போர்டோட இந்த விஷயம் நமக்கு பாதிப்பாக இருக்கணும்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே கரெக்ஷன் பண்ண முடியும் இருப்பியல் படி. இதுதான் இதில் ஒரு சூட்சமோ. அதனால் வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. நற்பவி சொல்லுங்க சார், இது யாருக்கு உங்களோட கேள்வி? நற்பவி. நற்பவிங்க அம்மா, நான் வந்து சத்தியமங்கலத்துல இருந்து வெள்ளங்கிரி சாமி பேசுறேங்க. சொல்லுங்க சார். நற்பவி. நற்பவி. நற்பவிங்கம்மா, நான் சத்தியமங்கலத்துல இருந்து வெள்ளங்கிரி சாமி பேசுறேங்க. சரி. இது வந்து தெற்கு வாசல் வீடுங்கம்மா. தென்கிழக்கு மூலையில செப்டிக் டேங்க் இருக்குங்க. தென்மேற்கு மூலையில படிகள் இருக்குங்க. இது வந்து இருக்கலாங்களாமா? எங்க வைக்கலாங்க? ஆனா ஒண்ணு எனக்கு தொந்தரவுகள் நிறைய இருக்கு. அதுதான் இப்ப நீங்க வந்து எங்க வைக்கலாம் அப்படிங்கறது, இது முழுக்க முழுக்க கிராவிட்டி சப்ஜெக்ட். உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த படிக்கட்டு, செகண்ட் வந்து அந்த செப்டிக் டேங்க். நீங்க சொல்ற இந்த 2 விஷயங்களும் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பாக்கணும். அதற்கு முன்னாடி உங்க வீட்டை சுற்றி மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத பாக்கணும். இதுல நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ ஆரோக்கியத்துல எப்படி இருக்கீங்க? பொருளாதாரத்துல எப்படி இருக்கீங்க? சேமிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஹெல்த் எப்படி இருக்கு? ஹெல்த் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கம்மா. ஆனா சேமிப்பே இல்லைங்கம்மா சுத்தமா. சரி. அப்ப இது வந்து இந்த 2 பகுதிகளை மட்டும் அப்ப நீங்க நம்ம கவனிக்க முடியாது. இது கூடுதலா உங்க வீட்டோட வடகிழக்கும் பாதிப்புல இருக்கு. வருமானம் வரல அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டிய பகுதி வடகிழக்கு கிழக்கு, வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த 45 டிகிரி. அந்த நீங்க வந்து அந்த வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய பகுதியை நீங்க வடகிழக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா இருப்பியல் படி நாங்க செக் பண்ணும் பொழுது இந்த 45 டிகிரி எந்த இடத்துல வருதோ அதுதான் எங்களுக்கு வடகிழக்கு. அப்ப மேடு பள்ளங்களை வீட்டுக்கு வெளியில செக் பண்ணி சரி பண்ணினாலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வர ஆரம்பிச்சிரும். அதன் பிறகு இந்த படிக்கட்டும் இந்த செப்டிக் டேங்க்கும் நமக்கு சரியான திசையில அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த எந்த 22 டிகிரியில இது அமையணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதன்படி அமைஞ்சிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதனால வந்து ஒட்டு மொத்தமா ஒரு வீட்டை வந்து 360 டிகிரிக்குள்ள நம்ம 16 பிரிவுகளாக பிரித்து செக் பண்ணி உங்க கண்ணு முன்னாடி உங்க வீட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்களுக்கு என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இதுல தவறுதலா இருக்கு, என்ன சரி பண்ணுனா என்ன நடக்கும், சரி பண்ண முடியாத நிலையில உங்களுக்கு வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இது போல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து சரியா பண்ணும் பொழுது நிச்சயமா நல்ல முன்னேற்றம், எதிர்காலத்துல சிறப்பான வாழ்க்கை உங்களோட சந்ததிகளுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன இல்லைங்களா, ஒரு குழந்தை பிறந்ததுன்ட்டு, குறிப்பா அந்த குழந்தை பெண் குழந்தையா பிறந்திருக்கு. என் பெண்களோட அந்த 22 டிகிரி தென்கிழக்குலையும் தென்மேற்குலையும் பாதிப்பு இருக்கும் போது ஒரு குழந்தையோட அதாவது உடல்ல கூட இந்த மாதிரி பாதிப்புகளை இந்த இருப்பியல் வாஸ்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத கண் கூட பார்க்க முடிஞ்சது. நிச்சயமா அதுக்கு தீர்வு இருக்கு, அதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குனாலும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பம் இருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணும் பொழுது நிம்மதியான, நிறைவான, மனசுல எந்த ஒரு குழப்பமும் மன அழுத்தமும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாருமே நிறைய பணத்தோட பொருளாதாரத்தோட நல்ல வீடு பங்களா அப்படின்னு இருந்தாலுமே கூட மன அழுத்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும்போது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கறதுல. அதனால நிறைவான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இருப்பியல் படி வீட்டுக்கு வெளியில உள்ள மேடு பள்ளங்களை சரி செய்தாலே அற வாழ்வு வாழ முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அதனாலதான் நம்ம வந்து இந்த வார்த்தைகள் உங்க காதல விழுகுது அப்படின்னாலே
இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி அடுத்த லெவல் போப்பா அப்படின்ட்டு. அப்போ அதனால வந்து இதை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை வீட்டை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. எல்லா விதத்திலையும் முன்னேற்றமான வாழ்க்கை வாழுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. உங்களை நேரடியாக சந்திக்கிறது வந்து எப்படி சந்திக்கலாம் மேம்? நீங்கள் சைட் விசிட் எப்படி போறீங்க அதை பற்றி? நிச்சயமாங்கம்மா, சைட் விசிட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட நம்பரில் அப்பாயின்மெண்ட்டு அவங்க வாங்கிக்கணும். அப்பாயின்மெண்ட் அப்படின்னா அவங்க ஏதாவது முன் பணம் செலுத்த வேண்டிய அந்த மாதிரி அவசியமெல்லாம் கிடையாது. அவங்களோட அட்ரஸை ஃபோன் பண்ணி சொல்லிடணும். அதுக்கு வந்து நிச்சயமாக கட்டணம் உண்டு. எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ கட்டணம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதன்படி அந்த ஃபீஸை அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம வந்து இருப்பியல் படி செக் பண்ணி எல்லாம் கரெக்ஷன் பண்ணி முடித்த பிறகு அவங்க பணம் கொடுத்தா போதும். ஆனால் முன்னாடி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். ஏன்னா தொடர்ந்து எனக்கு வந்து நிறைய கன்சல்டேஷன்ஸ் இருக்கிறதுனால யாரெல்லாம் முன்பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு டேட்டுலையும் எந்த டேட்டு எந்த டைமுக்கு அவங்க வீட்டுக்கு வரவங்கிறத நம்ம ஆஃபீஸில் தெரியப்படுத்துவாங்க. நிச்சயமாக குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து அந்த வீட்டை செக் பண்ணி அதற்குண்டான கரெக்ஷன்ஸு நியூமராலஜி படி அவங்களுக்குள்ள தீர்வுகள், இரண்டாவது வந்து சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு, கூடுதலாக அவங்க வீட்டோட பூஜை முறைகள் எப்படி இருக்குது, அவங்களோட குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, இது மாதிரி எல்லாவற்றையுமே நம்மளோட பாரம்பரியமாக நம்மளோட முன்னோர்கள் என்ன வழிபாடுகளை பின்பற்றினார்களோ அந்த அடிப்படையில் அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். மிக சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கொண்டு இருக்கிறது எங்கள் வீட்டோட இருப்பியல் எனக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஓகே மேம், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து ரீதியான பல்வேறு சந்தேகங்களுக்கு எங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்கம்மா, நன்றி. நிச்சயமாங்க. அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி 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 யோகி ராம் சூரத்குமார். எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட், குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு இருக்கேன். வாய்ப்பு இருக்கிற தேவைப்படுறவங்க என்னோட நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. ஓகே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.